அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாருங்கள், இன்னைக்கு நாம தோற்று போனால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற டாபிக்ல டிஸ்கஸ் பண்றோம். இது எந்த ஆங்கிள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். தோற்று போறதல் வெற்றிக்கு ஆப்போசிட்டானது. இது எந்த ஆங்கிள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்க பகிர்ந்துக்கலாம். வாங்க, உங்களுடைய கருத்தையும் நீங்க தெரிவிங்க. எங்க தோத்தோம்னா எங்க நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்க கருத்தும் நீங்க தெரிவிங்க. பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கம்பராஜனையா, வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கீங்க, வாங்கயா, நீங்க சொல்லலாம். ஐயா, நம்ம மனத லெவல்ல ஹலோ சொல்லுங்க, கேக்குதுங்கயா? சரி சரி சரியா, மனத லெவல்ல தோக்கணும், மனத லெவல்ல அறிவு தோக்கணும். நம்ம மனதை இயற்கையா எடுத்து இயற்கையா வந்துட்டு போற எண்ணங்களுக்கு தலையீடு இல்லாம அதை அப்படியே விடணும். அது அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுல தோல்வி அடைஞ்சோம்னா புறத்துல நம்ம அந்த வெற்றிய செயல்பாடு நல்லா பண்றப்ப வெற்றியை இலக்கு அடையிறதுக்கு ஏதுவா இருக்கும். அப்படி பாக்குறப்ப நம்ம நம்மளுடைய இயலாமை, மனதை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற இயலாமையை அறிவு புரிஞ்சுக்கணும். அங்கேதான் தோக்கணும். ஓகேங்க, ஓகேங்க, நன்றி. சிவராஜ் திருச்சி, ஐயா வாங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். ஐயா சிவராஜ், ஐயா நீங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், வணக்கம், சொல்லுங்க சார். நானும் அதேதான் ஐயா சொன்ன, இவரு கம்பராஜன் சார் சொன்னது மாதிரி அகத்துல தோற்று போனா புறத்துல வெற்றி கிடைக்கும் சார். அவ்வளவுதான் சார் எனக்கு கருத்து. அகத்துல தோத்து போனா புறத்துல வெற்றி கிடைக்கும். ஆமா சார். பாஸ்கர் ஐயா வாங்க, பாஸ்கர் ஐயா அரக்கோணம், ஐயா நீங்க பேசலாங்க. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்களா? ஐயா நம்மளுடைய அறிவானது புற சைடுல வெற்றி நோக்கிய வெற்றி தான் இலக்கா இருக்கு. ஆனா அதே அறிவு பழக்கத்தின் வழியா தன்னுடைய அதாவது உணர்வுகளையும் நிர்வாகம் பண்ணி வெற்றி அடையறதுக்கு முயற்சிக்குதுங்க ஐயா. அதனால்தான் நமக்கு மனப்போராட்டங்கள், மனச்சிக்கல்கள் ஏறுது. இந்த அறிவானது தன்னுடைய எப்பவுமே அந்த உணர்வு நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்னு எப்போ தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுதோ அப்பதான் அது புறத்துலயும் சிறப்பா செயல சிறப்பா செய்யறதுக்கும் ஐயா உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. என்ன தெரியலங்க ஐயா, டக்குன்னு கட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அறிவு புறத்துல வெற்றியை நோக்கி ஓடுதுங்க ஐயா. அந்த இலக்கை வெற்றியா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி அது இப்போ அகத்திலையும் உணர்வை வெற்றி கொள்ளலாம்னு முயற்சிக்குதுங்க ஐயா. ஆனா ஒரு காலம் வெற்றி அடையவே முடியாதுன்னு எப்போ தன்னுடைய இயலாமையை, தோல்வியை ஒப்புக்கொள்ளோ அப்பதான் அது புறத்திலையும் செயல்கள் செம்மையா செய்ய முடியுங்க ஐயா. அகத்துல அறிவின் தோல்வி தான் புறத்துல செயலின் வெற்றியா இருக்கும் இருக்குங்க ஐயா. ஓகேங்க, ரொம்ப நல்லா சொல்றீங்க. நம்ம அகத்து நன்றிங்க. நன்றிங்க. வாங்க, இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? வாங்க. ஏன்னா சொன்னவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய நம்ம தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு சமம். அங்க நம்ம தோத்துட்டோம்னா நமக்கு நம்முடைய அறிவு புறம் நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப வெற்றிங்கிறது ஒரு எளிதான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப அழகா எல்லாருமே சொன்னீங்க. இன்னும் வேறு கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
உமைய ராஜா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க, வாங்க. ஐயா வாழ்த்து வாழ்த்து வளமுடன் ஐயா. திருநெல்வேலியிலிருந்து உமைய ராஜா பேசுறேங்க ஐயா. ஓகேங்கய்யா. ஐயா உங்களுடைய கேள்வி நான் சரியா கேட்கல, கொஞ்சம் லேட்டா உள்ள வந்ததுனால கொஞ்சம் கேள்வியை சொன்னீங்கன்னா பதில் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். நான் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாதுங்க, ஒண்ணுமே படிக்காத முட்டா பையன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது ரெண்டு வார்த்தையை சொல்லுவேன், யாராவது கேட்டா அவ்வளவுதான். சொல்லுங்க. நான் வந்து அகத்தை பொறுத்தவரை எல்லாரும் முட்டாளா இருக்கிறதாங்க சிறப்பு. சரிங்கய்யா சொல்லுங்கய்யா. முட்டால் உள்ள பொறுத்தவரை அகத்தை பொறுத்தவரை நம்ம வந்து அறிவுக்கு வேலையே இல்லை. தப்பு இல்லைங்கய்யா, இது வந்து ரொம்ப எளிதான விஷயம்தான். நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து தோற்று போனால் வெற்றி பெறலாம்னு சொல்லியிருக்கோம். அப்படிங்கறதுக்காக உங்களுடைய கருத்து கேட்டேன். அதாவது தோற்று போனால் வெற்றி பெறலாம், எதில் தோற்று போனால் வெற்றி பெறலாம் என்பதை நாம வந்து தெளிவா புரிந்து கொள்ளணும். புற வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனானவன் இதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அதனால சந்தோஷம் கிடைக்கும், எது வெற்றி என்று நினைக்கிறான்னா, இப்போ கையில பைசா இல்லாத ஆளுக்கு ஒரு அன்றாட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா, அவருக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துருச்சு, 10 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துருச்சுன்னா உடனே அவர் வந்து யோகக்காரன், அவர் பெரிய சாதனையாளர், நிறைய அவருக்குன்னு லக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மகிழ்ச்சி கிடைக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி புறக்காரியங்களில் வந்து எந்த ஒரு தேடுதலையும் பெரிய அளவுல நிறைவுகள் எதுவுமே கிடைக்காத பொழுது பலதரப்பட்ட துன்பங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு ஒரு நபர், ஒரு உயிர் உள்ளார்ந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்கு தகுதியான ஒரு உயிரினமா அதுதான் முதல்ல வரும். அதனிடத்துலதான் உண்மையான தேடல் இருக்கும். அகத்துக்குள்ள தேடி பார்க்கும் பொழுதுதான் புறத்தே தோல்வி அடைந்த ஒருவரால் தான் அகத்தே நல்லா தேட முடியும். வெளியில தேடிட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, உள்ளே ஏதாவது கிடைக்குமான்னு தூர் வர்றது. உள்ள இறங்கி தூர் வாரும் பொழுது பல கதைகள், பல இது வரும். சிங்கம் வரும், புலி வரும், கரடி வரும், யானை வரும், பாம்பு வரும், பல்லி வரும், கால் வரும், பூரா வரும், எல்லாம் வரும். அப்பிராணியா இருக்கக்கூடிய பசுவும் வரும், எல்லாம் வரும். கடைசியில பசு மாதிரி மாறக்கூடிய அந்த பசு பதிநிலை அடைதல் தான் அது. அந்த முழுமை மோட்சகதின்றதெல்லாம் அது மகான்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. பாட்டு சாதுவா சிவனின்னு இருந்துடுறது, அதுதான் சாது நிலை. அந்த நிலைக்கு ஆகி போயிடுறது வந்து எல்லாம் அது ஆகி அடிச்சா அடிச்சுட்டு போப்பா, மிதிச்சா மிதிச்சுட்டு போ, உடம்பதானா நீ மிதிக்கிற அடிக்கிற துன்புறுத்துற, இருக்கிற ஆன்மா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துக்கிறது. இந்த நிலைதான் வந்து உண்மையான வெற்றி. இது தவிர இந்த உலகத்துல நீங்க எந்த வெற்றி அடைஞ்சாலும் அது வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது. இந்த வெற்றியை அடைஞ்சிட்டா வந்து நமக்கு வந்து அழிவே கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த உணர்வை பெற்றவர் தான் அழிவற்றவர். இதான் வந்து பலரும் பல விதத்துல கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மனிதன் வந்து அழிவற்றவன்றத குறிப்பிடக்கூடிய சொல் தான் இந்த சாமின்றது. சி எ மேன் ஆஃப் எட்டர்னல். சுருக்கமா முடிங்க, வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். மனிதனுடைய வாழ்வியல் நிலைகள் வந்து அவனுடைய பூர்வ புண்ணிய கர்மாவினுடைய நிலைகளுக்கு ஏற்றாற போல வந்துகிட்டு இருக்கணும். ஐயா நான் வந்து ஆக்சுவலா வந்து டைமிங் வந்து நிறைய போயிட்டு இருக்கு, சுருக்கமா முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன். பரவாயில்ல, நீங்க வந்து புது அன்பர்னு நினைக்கிறேன். நான் நம்முடைய ஜூம் மீட்டிங் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்ம கேட்கிற ஆங்கிளும் உங்களுடைய பதிலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பரவாயில்ல, நீங்களும் இது முழுசா வந்து கவனிங்க. நம்ம என்ன சொல்றோம், வாழ்க்கைக்கு இது எந்த வகையில உதவியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, தோற்று போனால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னோம். நம்ம வந்து எங்க தோற்க வேண்டும், எங்க வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நம்முடைய இதனுடைய சாரம். அதுதான் பார்க்க போறோம், நம்ம எங்க தோக்கணும், அப்ப வெற்றிங்கிறது எங்க கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம்.
அகத்தில் தோற்று போனால் புறத்தில் வெற்றி கிடைக்கும். இப்ப நீங்க வந்து சொன்னீங்க புறத்துல எவ்வளவு இருந்தாலும் தோல்வி கிடைக்கும் போது உள்ள தோன்றலாம் எல்லாம் வருவங்கிறீங்க. உள்ள வந்து அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, உள்ள வந்து ஒரு சரணாகதி தான் நமக்கு. நாம் அடைய வேண்டியது சரணாகதி மட்டும்தான். சரணாகதினால வேற ஒண்ணும் இல்லை, தோத்து போறதான் நம்ம சரணாகதின்னு நம்ம சொல்றோம். எவ்வளவு முயன்றாலும் வெற்றி பெற முடியாத இடம் வந்து நம்முடைய அகம். முயற்சியால் வெற்றி கிடைக்கக்கூடிய இடம் வந்து புறம். ஞானிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அகத்துல தோல்வியை ஒப்புக்கொண்டவர்கள், அகத்தில் சரணாகதி அடைந்தவர்கள். ஞானிகள் எல்லாருமே அகத்தில் சரணாகதி அடைந்தவர்கள். அப்ப மற்றவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் வெற்றிக்காக போராடுபவர்கள் தான் மற்றவர்கள் எல்லாருமே. அப்ப வெற்றிக்காக போராடணும், வெற்றி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னா வெற்றி யாருக்குமே கிடைக்காது. ஆனா வெற்றி நோக்கிய பயணத்தில் இருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிட்டு போராடிட்டே இருப்பாங்க. அகத்துல சாதிப்பதற்கு எதுவுமே இல்லை. நான் அகத்துல வந்து இந்த நிலையை அடைஞ்சிட்டேன், எதுவுமே நிக்க போறதில்லை. இன்னைக்கு எந்த நிலையை அடைஞ்சாலுமே அந்த நிலை வந்து நீடித்து நிற்பதே இல்லை. எல்லாமே பிரவாகமா தான் இருக்கு, எதுவுமே நிலை இல்லாம தான் இருக்கு. அப்ப நம்ம அகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல். நம்ம சொல்றோம் மண்ணும் மரமும் மலையும் தான் இயற்கையா, இது மட்டும் இல்லை நம்முடைய மனசும் இயற்கை தான். நம்ம இயற்கையை அழிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னோம்னா இயற்கையை வந்து இயற்கைக்கு முரணா செயல்பட்டோம்னா நீங்க புறத்துல மட்டும் இல்ல அகத்திலையும் சரி இயற்கைக்கு முரணா செயல்படும் போது அது நம்மளை வந்து அழிச்சிடும். அதனாலதான் மனசும் வந்து இயற்கையினுடைய இயக்கம்தான். நம்ம மனசு மனசு வந்து பாத்தீங்கன்னா மனசில் வரக்கூடிய எண்ணம் உணர்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையின் இயக்கம். அறிவுங்கிறது ஒரு சிற்று அறிவு, ஒரு சாதாரண ஒரு புறத்துக்காக இருக்கக்கூடிய அறிவு. இந்த அறிவை வச்சு நான் வந்து மனசை சரி பண்ணிடுவேன், மனசை ஒரு நிலையை அடைஞ்சிருவேன் அப்படின்னு போராடுறது தான் பெரிய சிக்கலே. இங்க அறிவு வந்து மனதிடம் தோற்க வேண்டும். அறிவு வந்து புறத்துல எவ்வளவுனாலும் சாதிக்கிட்டோம், மனசுல வந்து மனசோட தோத்து போயிடும். பேரறிவு பேரறிவினுடைய இயக்கம் தான் நம்முடைய மனம். நம்ம வந்து சிற்றறிவு, பேரறிவு வந்து அதோட சரணாகதி அடைகிறது வந்து நாமும் பேரறிவினுடைய அங்கமா மாறுறதுக்கான அடையாளம். நம்ம அதோட போராடணும்னா தான் நம்ம இருக்கிற இடம் தெரியாம போயிடுவோம். நம்ம அதுல சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா நம்ம வேற யாரும் இல்லை, அந்த பேரறிவினுடைய ஒரு அங்கமா மாறிடும். அதனாலதான் மனதோடு தோற்க வேண்டும், மனதிடம் தோற்க வேண்டும். அறிவு மனதில் அகச்சரணாகதி அடைய வேண்டும், மனதிடம் தோற்று போக வேண்டும். இப்ப தியானத்தின் மூலமா எவ்வளவோ சாதிக்கிறாங்க எல்லாருமே. தியானத்தின் மூலமா கோபத்தை கட்டுப்படுத்துறாங்க, கவலை வராம பாத்துக்கிறாங்க, மனசை அமைதிப்படுத்திக்கிறாங்க, மனசு பாதிப்படையாம வச்சுக்கிறாங்க. இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமானது தான். மனசை வந்து நான் கட்டுப்படுத்திட்டேன்னு அவங்களால சொன்னாலும் இது வந்து ஒரு வகையான தற்காலிகமான ஒரு நிலை தான், தற்காலிகமான வடிவமைத்தல் தான். ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க, அந்த கீ முடிஞ்சிச்சு என்ன ஆகும், எப்படி வந்து பொம்மை நின்று போடும். அது மாதிரி மனசு நீ தியானம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, எது பண்ணாலும் அதனுடைய எனர்ஜி இருக்கிறவர்களும் ஒரு இதா இருக்கும், நீ ஒரு கட்டுப்படுத்துற மாதிரி நினைப்பீங்க. அந்த எனர்ஜிலிருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா பழையபடிக்கே பாதிப்பெல்லாம் ஏற்படும். இது இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏசி அறையில உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உள்ளதுல குளிர்ச்சியா தான் இருக்கும், வெயிலுடைய தாக்கமே இருக்காது. அந்த அறையை விட்டு வெளியே வந்தாதான் அந்த பாதிப்பு தாங்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு தெரியாது. அது மாதிரி தியானம் பண்ணி மனசை ஒரு வடிவமைச்சவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த தியானத்தினுடைய எனர்ஜி இருக்கிறவர்களும் ஒரு புற உலகத்தினால எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு பாதுகாப்பு கவசத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த எனர்ஜி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பிரச்சனை கூட ஒரு பூதாகரமான பிரச்சனையா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த பாதுகாப்புல இருந்ததுனால அது வந்து அதுல பழகிட்டதுனால சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனையா தெரியும். ஆனா நம்ம வந்து விடுதலையோட இயங்கும் போது நமக்கு அங்க வேலையே இல்லை, அகத்தலோட எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு நம்ம அங்க தோத்து போனோட்டி எதுவுமே நிக்கிறது இல்லை. எல்லாமே அந்த இறை இயக்கத்தோட ஒன்னா மாறிடுது, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு பிரவாக நிலைக்கு வந்துடுது. இததான் விடுதலைன்னு சொல்றோம். இந்த விடுதலையில் இருக்கும்போது மட்டும்தான் எல்லா பெரிய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம அதை கடந்து
அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியும். மனசு வந்து தியானத்து மூலமா ஓரளவுக்கு வடிவமைக்க முடியும்னு பார்த்தோம். அது நிரந்தரமா பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். இதுக்கு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மூச்சை வந்து நம்முடைய மூச்சு உள்ள இழுக்கிறோம், வெளியே வருது. இது இயற்கையில நடந்துட்டு இருக்கு. இந்த மூச்சினுடைய இழுக்கிற நேரத்தை கொஞ்சம் கூட்டலாம், உள்ள இருத்தி வச்சு அதை நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி வெளியே வர்ற நேரத்தையும் அதிகப்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான். அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு மூச்சை கட்டுப்படுத்துறதுனால நிரந்தரமா மூச்சை கட்டுப்படுத்திடணும்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஏன் ஒரு நிமிஷம் உங்களால மூச்சை கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட் பண்ணலாம், ஒரு நிமிஷம் பண்ண முடியுமா? அது மாதிரிதான் மனசுங்கிறது ஓரளவுக்கு வடிவமைக்கலாம். அப்படி வடிவமைக்கிறதுனால மனசையே கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ வந்து அறிவு மனசுல தோத்து போகுதோ அப்பதான் விடுதலை கிடைக்கும். இந்த விடுதலைங்கிறது நீங்க எந்த கணம் தோத்து போறீங்களோ அப்பதான் இந்த விடுதலைங்கிறது ஏற்படுது. அந்த தோற்று போவதற்கான அறிவு, தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு சொல்றோம். இப்ப தோத்து போவதற்கு எவ்வளவு அறிவு வேணும்? இப்ப வந்து மனசுல தோத்து போகணும்னா நிறைய அறிவுன்னு ஏதாவது இருக்கா? இப்ப வெற்றி பெறத்துக்கு அறிவு வேணும். எதை வெற்றி பெறமோ அதுக்கு தகுந்த அறிவு வேணும். ஒரு எல்கேஜியில ஒருத்தன் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். ஒரு எம்பிபிஎஸ்ல பாஸ் பண்ணணும்னா அதுக்கு அறிவு அதிகமா வேணும். இது மாதிரி அவங்க கல்விக்கு தகுந்த மாதிரி அவங்க படிப்புல பாஸ் பண்றதுக்கு அறிவு வேணும். இப்ப தோத்து போறதுக்கு அது மாதிரி ஏதாவது தேவைப்படுதான்? ஒன்னாம் கிளாஸ் ஈஸியா தோத்து போயிடலாங்க, எம்பிபிஎஸ் தோத்து போறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தோத்து போறதுக்கு அங்க முயற்சியை கைவிட்டா மட்டும் போதும். இதுக்கு அறிவு அறிவுக்கு அங்க வேலையே இல்லைன்னு தான் தெரிஞ்சுக்கணும். தோற்று போவதற்கு அறிவே தேவையில்லை, அறிவுக்கு வேலையே இல்லை. வெற்றி பெறத்தான் அறிவு வேண்டுமே தவிர தோற்பதற்கு அறிவு தேவையே இல்லை. நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இப்ப ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு, அந்த மலைய நவுத்துணும் நகர்த்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தர் பார்த்தா நோஞ்சானா இருக்கார், வலிமை இல்லாத ஆள். அவர் பாக்குறாரு, பார்த்த உடனே என்னால அது முடியாதுங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு ஓரமா போயிட்டாரு. அடுத்தவர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பலசாலியா இருக்கிறார், ரொம்ப வலிமையான ஒரு பலசாலியான ஆள். அவர் ரெண்டு மூணு பாறையை நகர்த்துறாரு. பாறையை நகர்த்தின உடனே அவர் சொல்றாரு, என்னால மலையை நகர்த்த முடியும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. அவர் அந்த முயற்சியில ஒரு மாசம் போராடி கடைசியா என்னாலையும் முடியல அப்படின்னு தோத்து போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு வினாடியில பார்த்துட்டு என்னால முடியாதுன்னு தோத்து போனவன் அந்த கணமே விடுதலை ஆயிட்டான். ஒரு மாசம் போராடி தோத்து போனவன் ஒரு மாசம் கழிச்சுதான் விடுதலை ஆயிருக்கான். இப்ப வந்து எல்லாருமே முயற்சி பண்ணிதான் விடுதலை ஆகணுமா? இத புரிஞ்சுக்கிட்டு விடுதலை ஆகலாமா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையும் பாத்தீங்கன்னா ஞானம் அடைஞ்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக போராடி போராடி அந்த போராட்டத்தினுடைய உச்சத்துக்கு அவங்க அவங்க முயற்சியினுடைய ஹை எண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முயற்சி பண்ணி எந்த வகையிலாவது மனசை நான் கட்டுப்படுத்திடுவேன், மனசை நான் வடிவமைச்சிருவேன், மனசுல எண்ணத்தை வராம பாதுகாப்பேன், விழிப்புணர்வோட இருப்பேன் அப்படின்னு பல வகையில போராடினவங்க தான் எல்லா முயற்சியும் பண்ணி கடைசியா நிர்கதியா ஒரு வழியும் இல்லாம சரணாகதி அடைஞ்சவங்க தான் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவத்தையா வந்து மனசு எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அங்க வேலை இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே நீங்க அங்க கைவிட்டலாம், முயற்சியை கைவிட்டலாம். இதுதான் சும்மா இரு அப்படின்னு சொல்றோம். இந்த புரிதல் மூலமாக கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஆர்வமா வராங்களோ அவங்களால எல்லாராலையுமே விடுதலை அடைய முடியும். இதுக்காக வந்து பழசெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் இதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எங்கோ ஒருத்தர் தான் வந்து ஞானம்ங்கிறது கிடைக்கும். இப்ப இது ஆர்வமா தெரிஞ்சுக்கணும்னு திறந்த மனசோட யார் வந்தாலும் சரி, வந்தவங்க எல்லாத்துக்குமே ஞானம் உண்டு. எப்படி இப்படி கிடைக்குது? இது என்ன ஒரு ஒரு அதிசயம் அப்படின்னா, இதுதான் இந்த புரிதல் முறை. இந்த புரிதல் முறையில தான் நம்ம வந்து மனசு எப்படி இயங்குது, நமக்கு அங்க வேலை இருக்குதா இல்லையா. ஏற்கனவே மனசு இயங்குறதே ஒரு விடுதலையோடு தான் இயங்கிட்டு இருக்கு, பிரவாகமா தான் இயங்குது. பிரவாகம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா பிரவாகம்னா என்னடா சொல்றான்னு வார்த்தையை போட்டு குழப்பிக்காதீங்க. தண்ணி பிரவாகமா போகுது பாத்தீங்களா? ஒரு ஒரு அருவியில பாருங்க, தண்ணி எவ்வளவு பிரவாகமா போகுது.
தங்குதடை இல்லாம பிரவகித்து ஓடுறதுதான் பிரவாகம்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்முடைய மன உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு, பிரவாகமா போயிட்டே இருக்கு. நம்ம குறுக்கிடுறதுனாலதான் அதனுடைய ஆயுள் நீண்டிட்டு இருக்கு. நம்ம போராடல அப்படின்னா நம்ம மனசு நல்லாதான் இருக்கு. இந்த அறிவினுடைய போராட்டம் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. அறிவு தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய கையிறு நிலையை, கையிறு நிலைன்னு என்ன, அதனுடைய அதுக்கான தகுதி இல்லைங்கிறத அது புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அது போதும். அந்த புரிதல் தான் நமக்கு இந்த விடுதலையை கொடுக்குது. அப்ப வந்து இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும், நமக்கு வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது நிறைய அறிவு வேணுமா? ஒண்ணுமே தேவையில்லை. ஞானத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் உள்ள வச்சுட்டுக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இது இந்த விடுதலை கிடைக்கிறது லேட் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட கருத்து உள்ள வச்சுட்டு இருக்காங்க. இந்த புதுசா ஒரு கருத்தை கேட்ட உடனே தங்கிட்ட இருக்கிற பழைய கருத்தோடு ஒப்பிட்டு பாக்குறாங்க. இது இடிக்குதே, இவங்க இந்த மாதிரி சொல்லி ஞானம்னா வேற மாதிரி சொல்லியிருக்காங்களே. நம்முடைய ஆராய்ச்சி பண்ணி தான் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி அவங்க விடுதலை கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஓப்பன் மைண்டடா கொஞ்சம் வந்து ஒரு இன்னசென்டா இருக்காங்க பாருங்க, நம்ம சொன்னா உடனே ஏத்துக்கிற மாதிரி இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து அந்த வினாடியே அவங்க எப்ப அந்த தோல்வியை ஒத்துக்கிறாங்களோ அப்பவே அவங்களுக்கு வந்து அந்த விடுதலைங்கிறது ஏற்படுறது. தடை ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிறது, நம்ம தடுத்துட்டு இருக்கிறோம், தடுத்துட்டு இருக்கிற அந்த தடையை நீக்கிறோம் அவ்வளவுதான். நம்ம வந்து எல்லா வகையும் முயற்சி பண்ணி பார்ப்போம், எனக்கு நிறைய அறிவு இருக்குது, நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இருந்தாலும் எனக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வருது, எல்லா வகையும் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் நான் ஒத்துக்குவேன் அப்படிங்கிறவங்க அவங்க விடுதலையை தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய அந்த அந்த நிம்மதிய, அந்த இன்பத்தை தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இந்த வினாடியே நீங்க விட்டாவே முடிஞ்சு போச்சு, இதை நம்ம தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் ஐயா வந்து முதல் நூலே பாத்தீங்கன்னா, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட், ஞானத்தை தள்ளி போடாதே. வாழ்க்கையை வந்து வாழணும், வாழ்றதுனாவே விடுதலையோடு இருந்தாதான் வாழ்றதுங்கிறத அர்த்தமே. நீங்க விடுதல் இல்லைனாவே கற்பனையிலும் முடிந்து போனவற்றிலும் எதிர்காலத்தை பற்றிய பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கும். எப்ப நம்ம விடுதலைக்கு வரமோ அப்பதான் நம்ம நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கும். அதனால தாமதிக்காம இந்த வினாடியே தோற்று நாம வந்து விடுதலையில பிரவகிக்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து எந்த இந்த விடுதலையில பிரவகிக்கிறவங்களால எந்த துன்பத்திலையும் நீடிக்கவே முடியாது. எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒன்னதான் இருக்கும். இதுவும் கடந்து போகும் சொல்றாங்க பாத்தீங்களா, அது யாருக்கு பொருத்தமா இருக்கும்னா இந்த விடுதலையோடு இருக்கிறவங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும். அதனால நம்ம தோற்க வேண்டிய இடம், நாம் சரணாகதியை அடைய வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அகம்தான், நம்ம மனசு தான். எப்ப நீங்க அங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்களோ அப்பவே அந்த பேர் இயக்கத்தோட நாமும் ஒரு அங்கமா மாறிடும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய கவனம், நம்முடைய அறிவு புறத்துக்கு வந்துடும். புறத்துக்கு வரும்போதுதான் இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, நாம யாரோட தொடர்புடையவங்களா இருக்கணும், இந்த வாழ் மத்தவங்கூட எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், நம்முடைய செயல்ல ஒரு நேர்த்தியும் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாகவும் மாறும் அப்படின்னா இந்த வினாடியே நம்ம தோத்துணும். உள்ள நமக்கு ஒரு வேலையுமே இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் தான் நம்மளை வந்து அகத்திலிருந்து புறத்து கொண்டு வருது. அகத்தை பொறுத்தவரையும் நமக்கு வேலையே இல்லை, ஜீரோ தான். நமக்கு அறிவுக்கான வேலைங்கிறது அங்கே ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் உள்ள இறை இயக்கத்தோட ஒன்னா நம்ம கலந்துறோம், நம்ம வேற இறை வேற இல்லை அப்படிங்கிற அளவு அகத்துல மாறுறோம் அப்படின்னா எப்ப நம்முடைய முயற்சி கைவிடுறோமோ அப்பதான் அந்த மாறுதல் என்பது தாமா நடக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய செயலே வந்து நிஷ்காமியமா மாறுது. நீங்க எதை வேணா முயற்சி பண்ணலாம், புறத்துல ஒரு காரியத்தை எவ்வளவு வேணா நீங்க முயற்சி பண்ணலாம், அதனால இப்படி ஒரு பாதிப்பு கூட எதுவுமே நீடிக்காது. வெற்றி ஒண்ணுதான் நம்ம இலக்கு. எத்தனையோ லட்சியங்கள் வச்சுக்கீங்க, எத்தனையோ நம்ம இலக்குகள் அடையலாம், தவறே கிடையாது. அதனால அதனால வரக்கூடிய இன்பமோ துன்பமோ எதுவுமே நீடிக்கப்படுது, எல்லாமே கடந்து போகக்கூடியதுதான். அகத்தை பொறுத்தவரையில எல்லாமே வந்து ஒரு பிரதிபலிப்பு தான். இந்த பிரதிபலிப்போட சண்டை போடுறதுங்கிறது பாத்தீங்கன்னா முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி இருந்து சண்டை போடுறது சமம். அது என்னைக்கு முடியும், நீங்க சண்டை போட போட அது நிறைவுக்கே வராது. நீங்க அதுல தோத்துட்டு நமக்கு அங்க வேலை இல்லை, உங்ககிட்ட ஜெயிக்க முடியாதாப்பா அப்படின்னு முடிச்சுட்டீங்கன்னாவோ போதும், நமக்கு வேலை எல்லாம் வந்து புறம் நோக்கிதான் இருக்கு. புறம் நோக்கிதான் நம்ம கடமைகள்லாம் இருக்கு. அதை கரெக்டா பண்ணாவே இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறது எப்ப ஏற்படும்னா இந்த விடுதலைக்கு அப்புறம் தான்
இந்த புரிதலுக்கு அப்புறம் தான். அதனால தோற்க வேண்டிய இடம் நம்முடைய மனம், நமக்கான புறம்தான் நம் வெற்றியினுடைய இலக்கு இருக்கிற இடம் வந்து புறம்தான். அதனால அந்த வகையில் நம்ம வாழ்க்கையை அணுகும் போது எதையுமே எளிதாக செய்யலாம், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. உதாரணமே சொல்றேனே, நம்ம வந்து ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்றோம், ஒரு புதிய நபரை சந்திக்கிறோம், ஒரு பயம் வருது, பயத்தோட தோத்து போயிடுங்க. பயத்தை ஒன்றும் பண்ண முடியாது, பயம் வர்றது நேச்சர். பயத்தோட தோத்துருங்க, தோத்துட்டீங்கன்னாவே பயம் நிற்காது. நீ என்ன ஆகும், நம்ம எதை பேசணும், எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கறதுல கவனம் வந்துடும். எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்மளால அந்த இடத்த எப்படி டீல் பண்ணணும்னு வந்துட்டீங்கனாவே அறிவு அங்க வரும்போது அந்த செயல ஒரு நேர்த்தி வந்துடும், எதையுமே நம்மளால சாதிக்க முடியும். நீங்க பயத்தோட சண்டை போடுறவங்களும் அது தீர்வே கிடையாது. அந்த வகையில இதை புரிஞ்சுக்கங்க, நம்ம தோற்க வேண்டிய இடம் நம்முடைய மனம்தான், நமக்கு அங்க வேலையே இல்லை. அறிவுக்கு அகத்தில் எந்த வேலையும் இல்லை, அடைய வேண்டிய இடமும் எதுவுமே கிடையாது. எதை அடைந்தாலுமே எதுவுமே நீடிக்காது, எல்லாமே கடந்து போகக்கூடியதுதான். அதனால வந்து அடைவதற்கு எதுவுமே அல்ல, அடைவிடம் எல்லாமே புறம் நோக்கி தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எளிதாகிடும், அந்த அது ஒரு முழுமையான வாழ்வாகவும் மாறிடும். இந்த வகையில் என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். வாங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. வாங்க வாங்க. உமையராஜா அவங்க வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க, அதை படிக்கலாம். ஒருவனுக்கு இந்த உலக வாழ்வில் ஏதும் கிடைக்காத போது தாங்கள் கூறுவது எவ்விதத்திலும் பயன் தராது, தாங்கள் கூறுவதை கேட்பதற்கே இன்று எனக்கு வேலை இல்லாமல் சும்மா இருப்பதால் தான் முடிந்தது. இன்றைய காலகட்டத்தில் உணவு உடை உறைவிடம் கிடைக்காமல் அதற்காக ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வரை தனியார் துறையில் பணிபுரியும் சாமானியனுக்கு சாத்தியமா என தெரியவில்லை. ஓராண்டாக பணி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன். உமையராஜா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அதாவது உண்ண உணவு உடுத்த உடை உறைவிடம் இல்லாமல் அதற்காக 14 மணி நேரம் வேலை செய்யறாரு அப்படின்னு போட்டிருக்காரு. கரெக்டு தான். நீங்க உங்க அறிவு வந்து அகம் நோக்கி இருக்கிறதுனாலதான் வெளியில என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நீங்க வேலைக்காக போராடுறீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து வழக்கமா ஆபீஸ் போகும்போது ஒரு டீ கடையில போய் ஈவினிங் ஒரு 4:30 ஒரு டீ சாப்பிட்டு தான் ஆபீஸ் போவோம். லஞ்ச் டைம்ல வந்து ஒரு 2-4 லஞ்சு முடிச்சுட்டு போகும்போது டீ சாப்பிட்டு தான் போவோம். அங்க டீ கடையில டீ ஆத்துற வேலையை வந்து ஒரு இளைஞன் வந்து செஞ்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம், அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. அவனுடைய வருமானமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா தான். அதுதான் அவனுக்கு வந்து வாழ்க்கைக்கு தான் இருக்கு. நான் அவன்கிட்ட மனமுட்டு நிறைய பேசுவோம். இந்த லாக்டவுன் வந்த விட்டு பார்த்தீங்கன்னா 2 மாசம் டீ கடையெல்லாம் லாக் பண்ணிட்டான். அவனுக்கு என்ன பண்றதே தெரியல, வேற எந்த வேலையுமே தெரியாது. டீ எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருப்பான். என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் லாக்டவுன் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்கு, வீட்டு செலவுல மெயின்டைன் பண்ண முடியல, மனைவி என்னை வந்து திட்டுறா, குழந்தைக்கு தேவையான பால் வாங்கி தர முடியல, ரொம்ப வேதனையா இருக்கு, இந்த வேதனையிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், உனக்கு வேதனை வந்ததுனாலதான் நீ என்கிட்ட வந்திருக்கிற, வேதனைங்கிற உணர்வு வந்ததுனாலதான் புறத்துல என்ன காரியம் பண்ணுங்கிற சிந்தனை கூட வரும். உன்னுடைய டீ வைக்கிற திறமை வந்து எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட பாத்தீங்கன்னா காலையில மார்க்கெட் ஆனா இருக்கு, என்ன பண்ற, ஒரு டீ ஒரு ஒரு கேன்ல டீ போட்டுட்டு நீ வந்து யூசர் த்ரோ கப் எடுத்துட்டு போ, அந்த மார்க்கெட்ல போய் பார். அந்த காய்கறி விற்கிறவங்க டீ குடிக்க வேண்டியது இருக்கும், வரவங்க டீ சாப்பிடணும்னு நினைப்பாங்க, இங்க தானே கடை இல்லை, நீ அங்க கொண்டு போய் வெயின்னு. அவனுக்காக ஒரு முதலீடா வந்து ஒரு 5000 நான் கொடுத்தேன், நான் கேட்டிருந்தான், ஒரு 5000 கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணேன். அவனுடைய முயற்சினால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நல்ல சக்சஸ் ஆகி இப்போ வந்து சொந்தமா டீ கடை வச்சு நல்லா டெவலப் ஆயிருக்கான். எப்படி இருந்த அந்த முயற்சி அவனுக்கு வந்துச்சு, அவன் அந்த அவனுக்கு ஏற்பட்ட வருத்தத்தோட போராடிட்டு இருந்தானா, அவன் அதுல இருந்து வெளியே வர முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும், வருத்தம் வந்ததுனாலதான் செயல் ரீதியா நம்ம என்ன பண்ணுங்கிறதுக்கு திங்க் பண்றோம். அறிவு வந்து வருத்தத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா என்னைக்குமே ஜெயிக்காது. அந்த வருத்தத்துக்கு காரணமான புற சூழ்நிலை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு திரும்பும் போதுதான் எல்லா சக்சஸும் வரும்.
இப்ப இது கூட ஒரு நல்லதாயிருச்சு. அந்த இளைஞருக்கு பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு டீ கடை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமாயிடுச்சு. அவ்வளவு கூட்டம் போறது இப்ப இல்லைன்னா மேற்கொண்டு அவன் டெவலப் ஆகிறோம். எப்ப வந்து உங்களுடைய அறிவு புறம் நோக்கி செயல்படுதோ, நீங்க வேலை எல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க, வேலையை உருவாக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நமக்கு இது வேலை இல்லையோன்னு உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய சுமைகளை நீங்க வந்து நீக்கிறதுக்கு முகம் முயற்சி பண்றீங்க. அந்த உணர்வுகளோடய எண்ணங்களோடையும் போராடுறீங்க. அப்புறம் நம்ம சொல்லித்தரதை என்ன இங்க சொல்லித்தரோம் அப்படின்னா, மனசை நிர்வாகம் பண்ணாதீங்க, புற சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கைக்கு தேவையான வேலையை செய்யுங்கன்னு நம்ம சொல்றோம். உங்க அறிவு அப்படி செயல்படும் போதுதான் நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கும். இதுதான் சரியான வாழ்க்கையை தவிர, நான் மனசை உட்காந்து மனசுல புதையில தேடுறேன், எனக்கு அதுல வந்து எல்லாம் வருது அப்படின்னீங்கன்னா உங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனசை ஒருபோதும் நிர்வாகம் பண்ண முடியாது, அங்க சரணாகதி தான் வேணும். அதனால நீங்க இந்த வந்து நம்முடைய ஜூம் மீட்டிங் நிறைய பாருங்க, நம்ம புக்கெல்லாம் படிங்க, வாழ்க்கையில எப்படி செயல்படணும், எப்படி முன்னேறணும் பாருங்க. அப்பதான் நீங்க வந்து வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில. அகத்துல தூத்துப்போங்க, அங்க ஜெயிக்கிறவங்களும் உங்களால வெற்றி அடையவே முடியாது. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐயா பின்னர் அகத்தினை எதற்காக இயற்கை நமக்கு கொடுத்துள்ளது? நன்றி சதீஷ், அம்மாப்பேட்டை சேலம். ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. இப்ப அகங்கிறது இல்லாம நம்ம வாழவே முடியாது. அகத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலைதான் இல்லைன்னு சொல்றமே தவிர அகமே இல்லைன்னு நம்ம சொல்லல. இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன், தொழில் எனக்கு ஒரு லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய அகத்துல ஒரு வந்து ஒரு வருத்தம் ஏற்படுது, கவலை ஏற்படுது. இந்த கவலையை நிர்வாகம் பண்றது நம்ம வேலை இல்லை. அந்த கவலை வந்ததுனாலதான் என்ன வகையில நம்ம தவறு செஞ்சிட்டோம், எப்படி நம்ம செயல்பட்டா அந்த தவறுந்து மீண்டு அந்த நஷ்டத்தை நம்மளால ஈடுகட்ட முடியுங்கிற சிந்தனை நமக்கு வரும். நம்முடைய நோக்கம் வந்து மனசை சரி பண்றதுக்கு இல்லை. அகத்துல அறிவுக்கு வேலை இல்லையே தவிர அகத்தை பயன்படுத்தி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இது ஒரு கார் ஓட்டுறீங்க, ரியர் வியூ மிரர் ஒண்ணு மேல இருக்கும் பாத்தீங்களா, பின்னாடி இருக்க அதை காட்டும். அது எனி டைம் ஏதோ ஒரு சீன் ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம என்னன்னா கார் ஓட்டும் போது எப்ப தேவையோ அதை பார்த்துக்கலாம். எப்ப தேவைப்படும், வண்டியை பார்க் பண்ணும்போது பின்னாடி ஒரு வண்டி வருதான்னு பார்க்கலாம், இல்ல ஒரு வண்டியை வந்து சைடு வாங்கி போகணும் அப்படின்னா பின்னாடி வண்டி இருக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு தேவைக்கு பயன்படுத்ததான் ரியர் வியூ மிரர் இருக்கோ இருக்கே தவிர அதை நிர்வாகம் பண்றது நமக்கு வேலையே இல்லை. அது மாதிரிதான் நம்முடைய அகத்தை நிர்வாகம் பண்ற வேலை நமக்கு இல்லை, அகத்தை பயன்படுத்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்க எதை பார்த்தாலுமே அகம் மூலமா தான் பாக்குறீங்க. உங்க நண்பர் வந்தா நண்பர்னு யார் காட்டுறான், நம்ம அகம் தானே காட்டுது. ஒரு ஒரு நம்ம வேண்டியவர் வராங்கன்னா யார் மனசுலதான் அகம் வேண்டியவர்னு காட்டுது, அதை பயன்படுத்தி தான் நம்ம அவங்கள டீல் பண்றோம். அப்ப வந்து அகம் இல்லாம எதுவுமே இல்லை. அகம் கொடுத்ததே நம்ம பயன்படுத்துறதுக்காக இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நான் சரி பண்றேன்னு நம்ம ரிப்பேர் பண்ணக்கூடாது. அது எப்படி, அது வந்து உதவிக்காக வந்திருக்குது. உமையராஜா அவர்கள் கேட்டிருக்காங்க, அவரிடம் இந்த டீ அருமையாக போடும் திறமை இருப்பதால் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது, திறமையற்றவர்கள் என்ன செய்வது? இயற்கை யாரையுமே திறமை இல்லாம படைக்கலைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. உங்க திறமை என்ன நீங்க கண்டுபிடிங்க, அந்த திறமையை வளர்த்துங்க, அது உங்க முயற்சியால கண்டிப்பா முடியும். நீங்க வந்து இந்த பிறந்தவங்க யாருமே வந்து வீண் கிடையாது, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அது செயலுக்கு கொண்டு வாங்க, அது நீங்க தான் கொண்டு வரணும். நீங்க உள்ள போராடிட்டு இருக்கிறவர்கள் உங்க திறமை என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எப்ப நீங்க வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னே தெரியும். திறமைங்கிறத யார் உருவாக்குறான், நமக்கு துன்பம் வரும்போதுதான் அந்த துன்பத்துல விடுபடக்கூடிய திறமையே வரும். எப்பயுமே நீங்க வந்து துன்பமே இல்லாம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட திறமையே வளராது. நமக்கு வரக்கூடிய துன்பமே அதுல இருந்து மீள்றதுக்கான திறமையை கொடுக்கதான் வந்திருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். பிரியா வாங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாமா? வணக்கம் ஐயா. இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மனசுல வருத்தம் வருது, நம்ம வந்துட்டு ஒரு நம்ம வேலை செய்யற இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு நம்ம நல்லாதான் செய்யறோம் பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல நம்ம மேலதிகாரிகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வருத்தம் வருது, அவங்க எதனா சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம நிர்வாகம் பண்றது. எனிவே அந்த ஃபீலிங்ஸ் நான் ஒன்றும் பண்ண முடியாது,
பட் நம்ம நல்லதான் பண்றோம் போது சரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு ஒன்னும் இக்னர் பண்ணிடலாம், அது சரி ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம். இல்ல வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனா நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் இல்லைங்களா? வந்து எம்பி கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா நம்ம தவறு இருக்கு, சரி பண்ணலாம். ஆமா, அதை பார்க்கலாம். நம்ம வந்து அவர் சரி நம்ம செய்ய தவறு இல்லை ஆனா அவர் திட்டா இருக்குன்னா அப்ப அவர் எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். நமக்கு வருத்தம் வந்தாலும் சரி எல்லாமே எப்படி புறத்துல நிர்வாகம் பண்றதுங்கிறதுக்காக தான் வருது, தவிர அந்த வருத்தத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. எந்த உணர்வு வந்தாலும் சரி அது வந்து புற நிர்வாகத்துக்கு தானே தவிர நம்ம அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் மிக முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வருத்தம் வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதை வந்து செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். நம்ம அதை வந்து சரி பண்றேன் அப்படிங்கும் போதுதான் எல்லா சிக்கலும் வரும். நம்ம எப்ப அதை சரி பண்றதுக்கு ஏங்குறோமோ அப்பதான் அதை நீடிக்க இருக்கு, அது உயிரோ இருக்குதான் அப்பதான் கொடுக்குறோம். நம்ம எப்பயுமே வேலை வந்து புறம் நோக்கிதான் இருக்கு, எது வந்தாலும் சரி. நீங்க வருத்தம் அவரு உங்க எம்டி திட்டுறாரு, உங்க வருத்தமே அவரெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. உனக்கு வந்து சுரணியே இல்லையான்னு வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டு கடை விட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டுருவாங்க. ரியாக்ட் பண்ணாதான் அதுக்கு வந்து வெளியே ரியாக்ட் பண்ணாதான் நாம உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். எது வந்தாலும் அதை சரி பண்ற வேலை நமக்கு இல்ல, அது சம்பந்தம் வெளியே என்ன வேலை இருக்கு அதான் பாக்கணும். ஓகே ஓகேங்க, தேங்க்ஸ். கவிதா ரவி வந்திருக்கீங்க, வாங்கம்மா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா இப்போ முன்னாடி ஒரு மேம் பேசினாங்க இல்லையா, இப்போ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, டஃப் சிச்சுவேஷன் வருது. இப்ப அகத்துல போராட ஒண்ணும் இல்லை, ஆனா அந்த தாட் வந்து நம்மள கண்டினியூஸா வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. முழுசா ஏத்துக்கினா கூட அந்த கண்டினியூஸ் அந்த ஃப்ளோ வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம வெளியில இருக்கிற எனர்ஜி லெவல் டவுன் ஆயிடுது. ஸோ இப்ப நம்ம அதை முழுசா ஏத்துக்கணுமா, ஏத்துட்டு அது எனர்ஜி லெவல் டவுன் ஆன மாதிரியே இருக்கணுமா, இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா புறக்கணிக்க வேண்டுமா அதுதான் அந்த கேள்வி. வேலை இல்ல நமக்கு வந்து ஒரு தாட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அந்த தாட் சம்பந்தமா வெளியே வேலை தான் செய்ய போறோம், வெளியே வேலையும் இல்ல. அப்ப அந்த தாட்டை ஏத்துக்கணுமா இல்ல புறக்கணிக்கணுமா அப்படிங்கறது உங்க கேள்வி. நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதை நிர்வாகம் பண்ணாம இருக்கணுங்கிறது தான். ஏத்துக்கிட்டா அது போயிடுமா இல்ல புறக்கணிச்சா அது போயிடுமா, மறைமுகமா ஒரு எதிர்பார்ப்பு அங்க இருந்துட்டே இருக்கு. அது எப்படியாவது அகற்றணும்ன்ற அந்த அந்த இது இருக்கு, அது அது பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க ஐயா சொல்றாங்க, ஆனா கூட அந்த அந்த வந்து அகற்றணும்னு மனம் தானா துடிக்குது. சோ அப்போ நம்ம அது அதுலயே இருந்தோம்னா நம்மளுடைய வெளியில மத்த வேலை வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சோ அப்ப அதை அகற்றுதான் மனசு வந்து போராடுது. என்ன விஷயம்னா அந்த அகற்றத்துக்கு எவ்வளவு தூரம் நீங்க போராடுறீங்களோ அவ்வளவு தூரம் உள்ள அது வந்து நம்மளுக்கு போகாது. எப்படின்னா அதான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அதுல பிரதிபலிக்கிற பிம்பத்தை அகற்றணும்னு நீங்க நின்றுட்டு இருக்கிற வரலும் அது எப்படி போகும், அது எப்படி வேற இருந்துட்டு போட்டுன்னு விடுறதுதான் இந்த நிர்வாகம் பண்ணாம இருக்கிறதே தவிர அதை புறக்கணிக்கிறது ஏற்றுக்குழுதெல்லாம் அது ரெண்டாம் பட்சம்தான். நான் சொல்றது என்னன்னா இப்ப நம்ம கார் ஓட்டுறோம், அது வந்து ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு ஒரு காட்சி வந்து பின்னாடி அந்த ரியர்வியூ மிரர்ல வந்துட்டே இருந்துச்சுங்க, வேலை இல்லை. நம்ம வேலை வந்து டிரைவ் பண்றது தான், அது என்ன அர்த்தம்னா அதை நம்ம நிர்வாகம் பண்ணல, இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தானே தவிர நம்ம ஏற்றுக்கொண்டால் அது மறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கறதும் தப்பு. நம்ம வந்து இல்ல புறக்கணிச்சுட்டு அது போடு நினைக்கிறது தப்பு, அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுறதுதான் சுதந்திரமே, அது எவ்வளவு நேரம் இருந்துட்டு போட்டோம் அது சம்பந்தமா நமக்கு வேலை இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா இது இப்படிதான் காட்டுது. ஒரு தண்ணி இருக்குங்க, ஒரு குளம் அமைதியா இருக்கு, ஒரு கல்ல தூக்கி ஒருத்தன் போறவன் போட்டான்னு வச்சுங்களேன், அலை வந்துருச்சு, அந்த அலை எப்படி சரி பண்றது? ஒரு பள்ளம் ஏற்பட்டுருச்சு, அந்த பள்ளத்தை சரி பண்ணாதான் அந்த அலையே வந்துருக்கு. இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்கிறீங்க, அந்த பாதிப்பு தான் உங்களுக்கு என்ன அலையா வந்துட்டே இருக்கு. மனசு என்ன பண்ணுது, அந்த பாதிப்புல இருந்து உங்களை விடுவிக்கதான் அந்த எண்ண அலைய உற்பத்தி பண்ணுது. நாம என்ன பண்றோம், அந்த எண்ண அலையை ரிமூவ் பண்ண பாக்குறோம், உதவிக்கு வந்ததையே நாம வந்து அப்புறப்படுத்த பாக்குறோம்.
அப்ப அப்புறப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய கருணை பாருங்க, அது இன்னும் ஆனா அதிகமாகும். இயற்கையின் கருணை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் ஆகட்டும், எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, மனசை சரி பண்றதுக்காக இயற்கையை அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அலை தான் அது. இப்படி வந்தாலும் சரி, நீங்க அதோட சந்தப்பட்டீங்கன்னா அது இன்னும் அதிகமான அலையை உண்டாக்கி மறுபடியும் சரி பண்ண தான் பாக்குது. எப்படி அது செயல்பட்டாலுமே நம்ம இருக்கிறவங்கள இருந்து நம்மளை சரி பண்றதுதான் வருதே தவிர, நமக்கு வந்து நம்மளை இன்னும் மோசமாக்குறதுக்காக வரல. நம்முடைய வேலை அது இயங்குவதற்கு நம்ம இடம் கொடுக்கறது தான். அறிவோட வேலை வந்து மனம் இயங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். இன்னொருத்தர் வந்து ரொம்ப போராடிட்டு அதுக்கப்புறம் முடியலன்னு விட்டுறாரு. சோ அப்போ ஆனா இப்போ எல்லாருமே அவங்களுடைய ஒரு ப்ரொஃபஷன்ல போயிட்டு இருக்காங்க, இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள தோத்து அந்த அது என்னால முடியாதுன்னு தோத்து போயிட்டு உட்காருது, அது வந்து உள்ள மனசு ஏத்துக்க மாட்டேன். எப்படி ஏத்துக்கல? ஏத்துக்காது, நீங்க வந்து மனசோட இயக்கமா எடுத்துங்க. நீங்க அறிவு தான் தோத்து போகுது, மனசு தோத்து போல. அறிவுங்கிறது நாம, நான் நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான் அந்த அறிவு. அறிவு தோத்து போயிட்டா போகுது, மனசு அதை ஏத்துக்கிட்டே ஏத்து ஏத்து கட்டி போட்டு அது எப்படி ஏறாலும் ஓகேன்னு நான் சொல்றேன். நாம நீ ஒரு ஒரு செயலோட ஒரு நிகழ்வோட ஒப்பிட்டு சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். இப்ப வந்து இப்ப நம்ம ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்றது வந்து என்னால முடியாது அப்படின்னு நம்ம தோத்து போயிட்டு அப்படின்னு உட்கார்ந்துருது வந்து அப்போ வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு சான்சஸ் இல்லாம போயிடும்ல. அது வேண்டாம், அதுல நிறைய ஃபியர் இருக்கும், காம்படிஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தோத்து போயிட்டு உட்கார்றது வந்து நம்மளால இன்னும் நம்மளால ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது. இருக்கிறதுலயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அமைதியா வச்சுக்குவேன், இல்ல மனசுல வரக்கூடிய எனக்கு வரக்கூடிய கோபத்தை நான் சரி பண்ணிடுவேன். அதை தவிர புறத்துல உங்களுடைய ப்ரொமோஷன் வேணும், நீங்க எல்லா இடத்தையுமே அடையணும், அடைவிடம் வேணும் உங்களுக்கு, அதுக்காக முயற்சி பண்ணுங்க. நீங்க புறத்துல தோத்து போறது நான் சொல்லவே இல்லை. நீங்க எப்ப உள்ள தோத்து போறீங்களோ அப்பதான் புறத்துல வந்து முயற்சியை வந்து கைவிடாம பண்ணுவீங்க. புறத்தை பொறுத்தவரையும் நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ வரையிலிருந்து இஜெட் வரையிலும் இருக்கு. அகத்துலதான் ஒண்ணுமே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. தோத்து போறது தவிர ஆப்ஷனே கிடையாது. நீங்க வாழ்க்கையில எல்லா முயற்சியும் பண்ணுங்க, எல்லா வெற்றியும் அடையுங்க. வாழ்க்கையை பொறுத்தவரையும் வெற்றி தான் இலக்கு, புறத்தை பொறுத்தவரையும் வெற்றி தான் இலக்கு, அகத்தை பொறுத்தவரையும் தான் தோல்வி இலக்கு. நீங்க வந்து புறத்துக்கு எடுத்துக்காதீங்க, நான் சொல்றது எல்லாமே அகத்துக்காக சொல்லக்கூடிய விஷயம். வாங்க, வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். சுப்பிரமணிய ஐயா வந்திருக்கீங்க ஐயா, வாங்க ஐயா, உங்களை அன்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாங்க, வாங்க ஐயா. ஐயா மறுபடியும் அன்மிட் பண்ணிருக்கீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நீங்க டீ கடை சொன்னீங்கல்ல, அந்த பையன் தன்னுடைய புற செயலை சரியா செய்யிருக்கான்னு எனக்கு தோணுது. ரெகுலரா நீங்க அங்க டீ சாப்பிடுவீங்க, அப்ப இவர்த்த ஏதாவது செய்யலாம் கேட்கலாமே சொல்லிட்டுதான் அவன் ஐடியா கேட்டிருக்கான். அப்ப அது அவனுடைய புற செயலை அவன் சரியா செய்யறதுனாலதான் சிக்கல் இருக்கேன். ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுனால என்னுடைய மனக்கவலை எப்படி நான் இது பண்றது, உள்ள பெரிய போராட்டமா இருக்கு அப்படிங்கறத அவன் வந்து பேசணும். அப்ப நான் கொடுத்தது அது அப்படிதான் பாருங்க, அப்படி இருக்கிறதாதான் கேட்டிருக்கேன். அப்படியே ஒண்ணு வரலன்னா நீ எப்படி என்ன கேட்டிருப்ப அப்படின்னு, நமக்கான வேலை வெளியேதான்பா இருக்கு அப்படிங்கும் போது, அப்ப எனக்கு நீங்க எந்த வகையில உதவ முடியணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உடனேதான் நான் நல்லா டீ நல்லா வழக்கமா போடுவேன், உங்களுக்காக தெரியும் இல்லைன்னா. ஆமா, நீ எந்த வேலையும் நல்லா செய்ய அப்படின்ட்டு அதுக்கு தேவையான இதுக்காக நான் ஒரு 5000 ரூபாய் தான் கொடுத்தேன். நான் வேற எதுவுமே பண்ணல.
ஆனா பாத்தீங்கன்னா அவனுடைய வெற்றினால அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை. என்ன பண்ணிட்டான், அந்த புறம் செயல அவன் சரியா செய்திருக்கான், செஞ்சிருக்கான் கண்டிப்பா. புறம் செயல யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும், நீங்க ரெகுலரா போற ஆளு, அப்போ அவன் சரியான ஆள்கிட்ட சரியான நேரத்துல வந்து புறம் செயல செய்ததுனாலதான் சக்சஸ் ஆகுது. இதுதான் சக்சஸ் உடைய ஃபார்முலா. அவசியம் கரெக்டுங்க, 100% கரெக்ட். நன்றி ஐயா. நன்றிங்க. ஓகேங்க. ஓகே வாங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பலர் வந்து அகத்தோட போராடி போராடி மனசுல வந்து புறத்துல அவங்களுடைய முயற்சியை கைவிட்டுறாங்க, அப்படி உல்டா பண்ணிடுறாங்க, வெளியில சும்மா இருக்காங்க, உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் உள்ளதான் சும்மா இருக்கும், உள்ளதான் நமக்கு வேலையே இல்லை, நம்ம வேலை எல்லாம் புறம்தான், இதுதான் சும்மா இருக்கிறது. நாம வந்து கண்ணை மூடி சும்மா உட்காந்துக்கிட்டு உள்ள வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறது வந்து சும்மா இருக்கிறது அல்ல, அது வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து நிழலோட செஞ்சிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு விடுவியே கொடுக்காது. நம்மளுடைய புறம் தான், நம்ம வந்து உள்ள பொறுத்தவரைக்கும் விழிப்பு தான் முக்கியம், வெளியே வந்து விழிப்புணர்வும் முக்கியம். எப்ப உள்ள விழிப்பு அடைஞ்சிட்டோமோ அப்ப புறத்துல நம்ம விழிப்புணர்வோட தான் இருப்போம். அந்த விழிப்புணர்வோட இருக்கிறது தான் நமக்கும் நன்மையை பயக்கும், நம்மை சார்ந்தவங்களுக்கும் நன்மையை பயக்கும். அதனால தோற்க வேண்டிய இடம் நம்முடைய அகம், நம்ம வெற்றி அடைய வேண்டிய இடம் வந்து நம்முடைய புறம் தான். இப்ப நம்ம இந்த இது கூட ஒரு வெற்றி தான், நம்ம எவ்வளவு ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம், எவ்வளவு பேர் ரீச் ஆகி இந்த லாக்டவுன்ல பலர் வந்து நம்முடைய இந்த விடுதலை அடைஞ்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எதுவும் வேலை சர்வைவல் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு துயரமோ ஒரு கஷ்டமோ வரும்போது சோர்ந்து போகாம அந்த சோர்வையும் விடுதலையில் விட்டுட்டு வெளியில வெற்றிக்காக போராடினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இத புரிஞ்சிட்டவங்க தான். அந்த வகையில நம்முடைய வெற்றி அடைய வேண்டிய இடம் வந்து புறம் தான். அந்த புறத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா நம்முடைய முயற்சி கண்டிப்பா வேணும், நம்முடைய செயல் நேர்த்தி முயற்சி எல்லாமே ரொம்ப முக்கியம். கேள்வி ஏதா இருந்தா நீங்க கேட்கலாம், நான் இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க, எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஆக்சுவலா உமையராஜா அவர்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோ எல்லாம் பாருங்க, யூடியூப்ல நம்முடைய சேனல் இருக்கக்கூடிய வீடியோக்கள் பாருங்க, ஃப்ரீ புக் இருக்கு டெலகிராம் ஆப்ல, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களுடைய போன் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, நான் உங்களுக்கு வேணா இந்த லிங்க் எல்லாம் அனுப்புறேன், ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கீங்க, என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, அந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்குமே நான் வந்து ஃப்ரீ டவுன்லோட் பண்றதுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த புக்கெல்லாம் படிங்க, முயற்சி பண்ணுங்க, நாம என்ன வேணாலும் நாம சாதிக்கலாம், நம்முடைய உணர்வுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். என்னுடைய நம்பர் நான் வந்து டெக்ஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கேன், நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா எல்லா புக்கு லிங்க் நான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், பயன்படுத்திக்கிங்க. அல்மோஸ் ஐயா, உங்க உங்க பேரு, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. சகோ, நான் தான் ஃபரிதா பேசுறேன், தாராபுரம். ஓகே ஓகே, வந்திருக்கீங்க. அதே முகநூலுக்கு வச்சது, அது அப்படியே சரி இது கேட்டுச்சு அதே வச்சுட்டு நானு. ஓகே ஓகே ஓகே. இந்த அக உணர்வுகளை வந்து சிக்னலுக்கு தான் அது நம்மள ஒரு ஒரு தூண்டுதல் நம்ம எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அளவு கடந்த பொறுமையா நிதானமா இருந்து அதை டீல் பண்ணணும். வேற பொறுமை வேற, நிதானங்கிறது இயற்கையா வந்து நிதான விடுதலை வந்து நிதானத்தை நமக்கு கொடுக்கும். நம்ம எப்ப ஒரு கோபம் வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த விடுதலை இல்லாதவங்களுக்கு வந்து அந்த கோபத்தோட கோபம் வேற அவங்க செயலுக்கும் கேப் இருக்காது, கோபம் செயல்பட்டுருவாங்க.
யாருக்கு இந்த விடுதலை இயக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்தோட நிதானம் வந்துடும். கோபத்தை அவங்க ஏத்துக்கலாம், இல்ல வந்து அதை வந்து அதை கண்டுக்காம எப்படி டீல் பண்ணி செயல் பக்கம் வந்துருவாங்க. செயல் தெரியும் யார் மேல கோபம் யாருமே அது எப்படி டீல் பண்ணுங்கிறதுக்கு நம்முடைய அறிவே நம்ம சொல்லிடும். பாருங்க அது புறத்தை எப்படி டீல் பண்ணுங்கிற நிதானங்கிறது தன்னால வந்துடும். நிதான பொறுமைங்கிறது பொறுமை அப்படின்னா பொறுமை வேற நிதானம் வேற. பொறுமைங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே பொறுமையா இருக்கிறது. நிதானம்னா செயல் பண்ணுமா இல்ல எப்படி செயல் பண்ணுன்னு பாக்குறது. ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே ஓகே பாலு ஐயா ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, திறமையை விட விடாமுயற்சியே சிறந்தது அப்படின்ட்டு. திறமையை கொடுக்கறதே வந்து விடாமுயற்சி தான். தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணும்போதுதான் அதை சார்ந்த திறமையை நம்ம வளரும். அதனால வந்து புறத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து விடாமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எதை செய்யறோம் அதுல வெற்றி தான் நம்முடைய இலக்கு அப்படிங்கும்போது தொடர்ந்து நம்ம அந்த முயற்சியில் இருக்கும்போது தான் அதை சார்ந்த திறமையை நமக்கு வளரும். அதான் அவர் சொன்னது கரெக்டு தான். கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, வாங்க ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. ஐயா ஒண்ணு அடுத்த வாரம் நம்ம ஒரு மனநல கேம்ப் இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கமா கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்திருக்கீங்க. நம்ம வர சனி ஞாயிறு இரண்டு நாள் வந்து மனநல வாழ்வு முகாம் வந்து நம்ம நடத்துறோம். பகவத்தைய வந்து நடத்துறாங்க, நம்ம எல்லாருமே அதை வந்து பங்கு பெறுறோம். இது வந்து நம்முடைய இந்த புரிதலை புரிஞ்சிட்டவங்க வந்து எல்லா வகையான மனப்பிரச்சனை விடுபட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. இதுல போராடி போராடி இந்த புரிதல் கிடைக்காம போராடி அது மனநோய் அளவுக்கு ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய புரிதல் வந்து இந்த மனநோய்க்கு கூட ஒரு தீர்வா அமையுதுங்கிறது நம்மளை அறியாமலேயே நடந்துட்டு இருக்கு. ஐயாவுடைய கேம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கேம்ப் பண்றோம், அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு பல பேர் இந்த பிரச்சனை விடுபட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க எந்த வகையில இந்த புரிதல் கிடைக்காம போராடி மனநோய் அளவுக்கு போனவங்க வந்து எந்த வகையில பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த புரிதலை வந்து எப்படி நம்ம கொடுத்தோம்னா அவங்களால அதுல இருந்து விடுபட முடியும், இந்த பிரச்சனை வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த கேம்ப் நம்ம நடத்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப பயனுள்ளது இது. இதுல வந்து 100 பேர் வரையும் கலந்துக்கலாம். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட இதை நீங்க வந்து இதை அறிமுகப்படுத்துங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த இதை தவிர ஒரு தீர்வுங்கிறதே இல்லைங்கிறது தான் உண்மை. மற்றபடி மெடிசன்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட மெடிசனையும் குறைக்கிற அளவுக்கு இந்த தீர்வு வந்து உதவியா இருக்கு. படிப்படியா மெடிசனை குறைக்கிற அளவுக்கு இந்த தீர்வு வந்து உதவியா இருக்கு. அதனால இந்த மனநல வாழ்வு முகாம்ல வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்குங்க. ஏன்னா இது வந்து நம்ம இந்த புரிதலையே வந்து இன்னும் நம்ம டீப்பா பார்க்கணும். அவங்க எப்படி பாதிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தீர்வு வந்து நம்ம கொடுக்குறோம். அதனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கலந்துக்குங்க. இதனால பாதிப்படைஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. ஒன்னே ஒண்ணு, அவங்களுக்கு இதுல இருந்து விடுபடணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒண்ணு இருந்தா போதும், அவங்க நம்ம சொல்றத புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா போதும். தாராளம் அவங்கள அவங்களை ஏத்து சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அது எந்த ஆங்கிள் கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான் இங்க ஒரு புதுமை இருக்கு. அதுதான் நம்ம பண்றோம். அதனால அவசியம் வந்து இதை வந்து பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் நம்ம வந்து ஒரு கேம்பும் இதே மாதிரி ஜூம்ல வந்து கேம்ப் நடத்தலாம். ஏற்கனவே 4 முகாம் வந்து இந்த லாக்டவுன்ல பண்ணோம். இப்போ லாக்டவுன் தளர்வு பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் வந்து நேரடி முகாம் வந்து இப்போ நடத்த முடியாததுனால நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு முகாம் நடத்தலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். அது 2வது வெள்ளி சனி ஞாயிறு நான் அந்த முகாம் நடத்தலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். அதனால அதுவும் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் யோசித்தோம் நேரடி முகாம் அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு, ஆனால் ரொம்ப ரொம்ப பயன் தர மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நல்லா விசுவலாக நிறையா சில புரியறதுக்காக வந்து சில பவர் பாயிண்ட்லாம் போட்டு பண்ணுறோம். அது ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. அதனால இதை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன்.
அதனால வந்து வரக்கூடிய சனி ஞாயிறு இரண்டு நாள் முகாம் வந்து மனநல வாழ்வு முகாம் நடக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் கலந்துக்குங்க. கண்டிப்பா மனது மனநல நோயினால பாதிக்கப்பட்டவங்களையும் வந்து கலந்துக்க வைங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் நம்ம செகண்ட் வீக்ல நம்ம வந்து கேம்ப் நடத்த போறோம், ஞான முகாம் நடத்த போறோம். அதுக்கும் வந்து புதியவர்களை அறிமுகப்படுத்துங்க. இதுவரை நான் வந்து ஜூம் மீட்டிங் தான் கலந்துக்கிறேன், கேம்ப்லயே கலந்துக்கலாங்கிறவங்க கண்டிப்பா கலந்துக்குங்க. ஏன்னா இதுதான் ஒரு ஒரு முழுமையான பலனை தரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் நம்ம பேசுவோம் அவ்வளவுதான். ஆனா கேம்ப்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லயும் அந்த உண்மையை சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அதனால கண்டிப்பா கலந்துக்குங்க. டைமும் பக்கமா வந்துட்டோம். அதனால ஏதாவது கேள்வி இருந்தா இது இறுதி கேள்வியா வச்சுக்கலாம், இந்த இந்த செஷனுடைய இறுதி கேள்வியா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம நிறைவு கொண்டு வந்துடலாம். செந்தில்குமார் அவர் வந்து தோல்வியே வெற்றியின் முதல் படின்னு போட்டிருக்காரு மெசேஜ்ல. நீங்க அகத்தை பொறுத்தவரைக்கும் தோல்விதான் எப்பயுமே. சரணாகதி அடைஞ்சா அடைஞ்சதுதான், அகத்துல வெற்றிங்கிறதுக்கு அங்க வழியே இல்லை. வெற்றி எல்லாமே புறம் நோக்கியதுதான், புறம் சார்ந்தது எல்லாமே. அகத்தை பொறுத்தவரைக்கும் சரணாகதி தான், அதுல வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. அதனால எப்ப நாம வந்து அகத்துல தோல்வி அடையிறோமோ அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் நம்ம ஈஸியா கடந்து வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.